ஓம் சாந்தி. 29/1/2015 காலைமுரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது ஆரம்பமும் முடிவுமற்ற உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம். இது மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முதல் இடை கடைசியை நீங்கள் நல்ல விதமாக அறிவீர்கள். கேள்வி: எந்த கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள்? பதில்: தூய்மை மற்றும் யோகத்தின் கவர்ச்சியின் ஆதாரத்தில். இதன் மூலமே உங்களின் விருத்தி ஏற்பட்டு கொண்டு போகும். மேலும் போக போக தந்தையை சட்டென்று தெரிந்து கொண்டு விடுவார்கள். இவ்வளவு எண்ணற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தி எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். எந்த அளவு நேரமாகிறதோ அந்த அளவு உங்களுக்குள் கவர்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும். ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்திலிருந்து வருகிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். புத்தியில் இருக்கிறதல்லவா? எப்போது அனைத்து ஆத்மாக்களும் வந்து முடிந்து இன்னும் சிலர் மட்டுமே மிகுந்திருப்பார்களோ அப்போது தந்தை வருகிறார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் சகஜமானது. தூர தேசத்தில் வசிப்பவர் அனைவருக்கும் பிறகு கடைசியில் வருகிறார். இன்னும் சிலர் மிகுந்திருப்பார்கள். இதுவரையிலும் கூட மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதல்லவா? இதையும் தெரிந்திருக்கிறீர்கள். தந்தையையே தெரிந்து கொள்ளவில்லை எனும் போது சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை எப்படி அறிவார்கள்? இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம் அல்லவா? எனவே நாடகத்தின் நடிகர்களை தெரிந்திருக்க வேண்டும். எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்களை கூட தெரிந்திருக்கிறது? இன்னாருக்கு இந்த நடிப்பு கிடைத்துள்ளது என்பதை போல. எந்த விஷயம் கடந்த காலமானதாகிவிடுகிறதோ அதனை பிறகு சிறிய நாடகமாக உருவாக்குகின்றனர். எதிர்காலத்தை அப்படி உருவாக்க முடியாது. கடந்த காலமாக இருந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு மேலும் கொஞ்சம் கதையை சேர்த்து நாடகமாக தயாரிக்கின்றனர். அதையே அனைவருக்கும் காட்டுகின்றனர். எதிர்காலத்தை பற்றி அறிவதில்லை. இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை வந்திருக்கிறார். ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கிறது. நாம் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் வந்தபடி இருக்கின்றனரோ அவர்களுக்கு நாம் வழி காட்டுகிறோம். தேவி தேவதா பதவியை அடைவதற்காக. இந்த தேவதைகள் இவ்வளவு உயர்ந்தவர்களாக எப்படியானார்கள்? இது கூட யாருக்கும் தெரியாது. உண்மையில் ஆதி சனாதனம் என்பது தேவி தேவதா தர்மம்தானாகும். தமது தர்மத்தை மறந்துவிட்டதால் எங்களுக்கு எல்லா தர்மமும் ஒன்றுதான் என்று சொல்லிவிடுகின்றனர். பாபா நம்மை படிப்பிக்கின்றார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தையின் வழிப்படிதான் சித்திரங்கள் முதலானவை உருவாக்கப்படுகின்றன. பாபா திவ்ய திருஷ்டியின் மூலம் படங்களை உருவாக்க வைத்துக் கொண்டிருந்தார். சிலர் பிறகு தமது புத்தியை பயன்படுத்தியும் உருவாக்குகின்றனர். குழந்தைகளுக்கு இதையும் புரிய வைத்துள்ளார். நடிகர்களாக இருக்கின்றோம், ஆனால் படைப்பவர் இயக்குனர் முதலானவரை யாருக்கும் தெரியாது என்பதை கண்டிப்பாக எழுதுங்கள். தந்தை இப்போது புதிய தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். பழையதிலிருந்து புதிய உலகம் உருவாக வேண்டும். இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும். பழைய உலகில்தான்
தந்தை வந்து உங்களை பிராமணர்களாக ஆக்குகிறார். பிராமணர்கள்தான் பிறகு தேவதைகள் ஆகின்றனர். யுக்தியை பாருங்கள், எவ்வளவு நன்றாக உள்ளது. அனாதியாக உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம்தான், ஆனாலும் மிகவும் நன்றாக உருவாகியுள்ளது. உங்களுக்கு ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை தினமும் சொல்லியபடி இருக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். விநாசம் தொடங்கினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு கடந்த காலத்தின் முழு வரலாறும் தெரிந்துவிடும். பிறகு சத்தியுகத்தில் சென்றுவிட்டால் கடந்த காலத்தின் வரலாறு கொஞ்சம் கூட நினைவில் இருக்காது. நடைமுறை நடிப்பை நடித்தபடி இருப்பீர்கள். கடந்த காலத்தை பற்றி யாருக்கு சொல்வோம்? இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கடந்த காலத்தை பற்றி கொஞ்சமும் தெரியாது. உங்களுடைய புத்தியில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்தும் உள்ளது. எப்படி விநாசமாகும், எப்படி ராஜ்யம் ஏற்படும், எப்படி மாளிகைகள் உருவாகும் என்பது போன்றவை. கண்டிப்பாக உருவாகும் அல்லவா? சொர்க்கத்தின் காட்சிகளே தனிப்பட்டவையாகும். நடிப்பை எப்படி எப்படி நடித்தபடி இருப்பார்கள் என்பதெல்லாம் தெரிந்தபடி இருக்கும். இது நோக்கமின்றி ரத்தம் சிந்தக்கூடிய விளையாட்டு. காரணமே இல்லாமல் நஷ்டம் ஏற்றபடி இருக்கிறதல்லவா? நிலநடுக்கம் ஏற்படுகிறது. எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது! அணுகுண்டுகள் வீசுகின்றனர். இது தேவையற்றதல்லவா? யாரும் எதுவும் செய்வதில்லை. விசால புத்தி உள்ளவர்கள் விநாசம் ஆகியிருந்தது என்பதை புரிந்து கொள்கின்றனர். கண்டிப்பாக அடிதடி நடந்தது. இது போன்ற விளையாட்டையும் உருவாக்குகின்றனர். இதை புரிந்து கொள்ளவும் முடியும். சில சமயம் சிலருக்கு புத்தியில் தோன்றும். நீங்கள் நடைமுறையில் இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த ராஜ்யத்தில் எஜமான் ஆகவும் ஆகிறீர்கள். இப்போது அந்த புதிய உலகத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவின் மூலமோ பிரம்மா குமார் குமாரிகள் மூலமோ பிராமணர்கள் ஆகிறார்கள். ஞானத்தை எடுக்கும் போது அங்கே வந்துவிடுகின்றனர். தம்முடைய வீடு இல்லறத்தில் வசிக்கின்றனர் அல்லவா? உங்களால் பலரை தெரிந்து கொள்ளவும் முடிவதில்லை. சென்டர்களுக்கு எவ்வளவு பேர் வருகின்றனர்? இவ்வளவு பேரும் நினைவில் இருக்க முடியாது. எவ்வளவு பிராமணர்கள் இருக்கின்றனர்? விருத்தி அடைந்தபடி எண்ணற்றவர்கள் ஆகிவிடுகின்றனர். துல்லியமான கணக்கு எடுக்க முடியாது. துல்லியமாக தமது பிரஜைகள் எவ்வளவு பேர் என ராஜாவுக்கும் தெரியாது. மக்கள் தொகை கணக்கும் எடுக்கின்றனர். ஆனாலும் வித்தியாசம் ஏற்படுகிறது. இப்போது நீங்களும் மாணவர்கள், இவரும் மாணவர், அதாவது பிரம்மா பாபா. அனைத்து சகோதரர்களும், அதாவது ஆத்மாக்களும், ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா பாபா என்று சொல் என சிறிய குழந்தைகளுக்கும் கற்றுத்தரப்படுகிறது. முன்னே செல்ல செல்ல தந்தையை சட்டென்று தெரிந்து கொண்டு விடுவார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு அளவற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். நேரம் அதிகம் ஆக ஆக அந்த அளவு உங்களுக்குள் ஈர்ப்பு ஏற்பட்டபடி இருக்கும். தூய்மையடையும் போது ஈர்ப்பு ஏற்படுகிறது. எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு ஈர்ப்பு ஏற்படும். பிறரையும் கவர்ந்து ஈர்ப்பீர்கள். தந்தையும் கவர்ந்து ஈர்க்கிறார் அல்லவா? மிகவும் விருத்தி அடைந்தபடி இருப்பீர்கள். அதற்கான யுக்திகளும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கீதையின் பகவான் யார்? கிருஷ்ணரை நினைவு செய்வது மிகவும் சகஜமே. அவர் சாக்கார ரூபமாக இருக்கிறார் அல்லவா? நிராகார தந்தை சொல்கிறார்,
என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த விஷயத்தில்தான் அனைத்து ஆதாரமும் உள்ளது. ஆகையால் இந்த விஷயத்தை அனைவரிடமிருந்தும் எழுத வைத்துக் கொண்டே இருங்கள் என்று பாபா கூறியிருக்கிறார். பெரிய பெரிய பட்டியல் தயாரித்தீர்கள் என்றால் மனிதர்களுக்கு தெரிய வரும். பிராமணர்களாகிய நீங்கள் உறுதியாக ஆகும்போது மரம் வளர்ந்தபடி இருக்கும். மாயையின் புயல்கள் கூட இறுதி வரை வீசும். வெற்றி அடைந்து விட்டால் பிறகு முயற்சியும் இருக்காது, மாயையும் இருக்காது. நினைவில்தான் நிறைய பேர் தோல்வியடைகின்றனர். எந்த அளவு நீங்கள் நினைவில் தொடர்பில் உறுதியாக இருப்பீர்களோ அந்த அளவு தோல்வியடைய மாட்டீர்கள். இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய ராஜ்யம் நடக்கப் போகிறது என்ற நிச்சயம் குழந்தைங்களுக்கு இருக்கிறது. பிறகு நாம் வைர வைடூரியங்களை எங்கிருந்து கொண்டு வருவோம்? களஞ்சியங்கள் அனைத்தும் எங்கிருந்து வரும்? இவை அனைத்தும் இருந்தது என்பது சரிதானே. இதில் குழம்ப வேண்டிய விஷயமே இல்லை. என்ன நடக்க உள்ளதோ அதை நடைமுறையில் பார்க்க போகிறீர்கள். சொர்க்கம் கண்டிப்பாக உருவாக வேண்டும். நல்ல விதமாக படிப்பவர்களுக்கு நிச்சயம் இருக்கும். நாம் சென்று எதிர்காலத்தில் இளவரசன் ஆகப் போகிறோம் என்று. வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நிச்சயமும் சேவை செய்ய தகுந்த குழந்தைகளிடம் இருக்கும். குறைந்த பதவி பெறக்கூடியவர்களுக்கு நாம் மாளிகைகள் முதலானவைகளை எப்படி உருவாகப் போகிறோம் என்பது போன்ற சிந்தனைகள் வராது. யார் சேவை செய்வார்களோ அவர்கள்தான் மாளிகைகளுக்கு செல்வார்கள் அல்லவா? தாசதாசிகள் தயாராக கிடைப்பார்கள். சேவை செய்ய தகுந்த குழந்தைகளுக்குத்தான் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும். குழந்தைகள் கூட யார் யார் நல்ல சேவை செய்கின்றனர் என்பதை புரிந்து கொள்கின்றனர். நாமோ படித்தவர்களுக்கு முன்பாக சுமை தூக்கப் போகிறோம். இந்த பாபா இருக்கிறாரல்லவா, பாபாவுக்கு சிந்தனை இருக்கிறதல்லவா? முதியவர் குழந்தை சமமாக ஆகிவிட்டனர். ஆகையால் இவரின் நடவடிக்கைகள் கூட குழந்தை பருவத்தை போல இருக்கிறது. பாபாவின் ஒரே நடவடிக்கை குழந்தைகளை படிப்பிப்பது, கற்பிப்பது. வெற்றி மாலையின் மணியாக வேண்டுமென்றால் முயற்சியும் நிறைய தேவை. மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும். ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்தவராக ஆவீர்கள். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமல்லவா? நான் சொல்பவற்றை யோசித்து தீர்மானியுங்கள் என்று தந்தை சொல்கிறார். முன்னே செல்ல செல்ல உங்களுக்கு காட்சிகள் கிடைத்தபடி இருக்கும். அருகாமையில் வந்தபடி இருந்தால் நினைவு வந்தபடி இருக்கும். தமது ராஜ்யத்திலிருந்து திரும்பி வந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. 84 பிறவைகளின் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். வாஸ்கோடகாமாவை பற்றி சொல்லும் போது அவர் உலக சக்கரத்தை சுற்றி வந்தார் என்று சொல்வது போல. நீங்கள் இந்த உலகில் 84 பிறவைகளின் சக்கரத்தை சுற்றினீர்கள். அந்த ஒரு வாஸ்கோடகாமா சென்றார் அல்லவா? இவர் கூட ஒருவர்தான். அவர் உங்களுக்கு 84 பிறவிகளின் இரகசியத்தை புரிய வைக்கிறார். ராஜ்யம் நடக்கிறது. ஆக தனக்குள் பார்க்க வேண்டும். எனக்குள் தேகாபிமானம் ஏதும் இல்லைதானே? சோர்ந்து போவதில்லைதானே? எங்கும் கெட்டுப்போகவில்லைதானே? நீங்கள் யோக பலத்துடன் இருந்தால், ஸ்ரீ பாபாவை நினைவு செய்தபடி இருந்தால் உங்களை யாரும் அடித்துவிட முடியாது. யோக பலம்தான் கவசமாகும். யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை யாராவது அடியை அனுபவிக்கின்றனர் என்றால்
கண்டிப்பாக தேகாபிமானம் உள்ளது என்று அர்த்தம். ஆத்மாபிமானிகளை யாரும் அடிக்க முடியாது. தவறு அவர்களுடையதாகத்தான் இருக்கும். பகுத்தறிவு கூறுகிறது, ஆத்மாபிமானியை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் ஆத்மாபிமானி ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் செய்தியும் கொடுக்க வேண்டும். பகவானின் மகா வாக்கியம் மன்மனாபவ. எந்த பகவான்? இதையும் குழந்தைங்களாகிய நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தில்தான் உங்கள் வெற்றி ஏற்பட வேண்டும். முழு உலகிலும் மனிதர்களின் புத்தியில் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்றுதான் உள்ளது. நீங்கள் புரிய வைக்கும் போது சரியான விஷயம்தான் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களைப் போல புரிந்து கொள்ளும் போது சொல்வார்கள், பாபா கற்றுத்தருவது சரியானதே, நான் இப்படி இருக்கிறேன், என்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது என்று கிருஷ்ணர் கூற மாட்டார். என்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது, கிருஷ்ணரை அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். கிருஷ்ணரின் உடல் மூலம் பகவான் சொல்கிறார் என்றும் சொல்ல முடியாது. இல்லை, கிருஷ்ணர் இருப்பதென்னவோ சத்யுகத்தில், அங்கே எப்படி பகவான் வருவார்? பகவான் வருவதே புருஷோத்தம சங்கமயுகத்தில். ஆக குழந்தைகளாகிய நீங்கள் பலரையும் எழுத வைத்தபடி செல்லுங்கள். உங்களுடைய பெரிய நோட்டு புத்தகம் அச்சிடப்பட்டு இருக்க வேண்டும். அதில் அனைவரின் கருத்துகளும் இருக்க வேண்டும். இவ்வளவு பேர் எழுதியிருந்ததை பார்த்தால் தாமும் எழுதுவார்கள். பிறகு உங்களிடம் பலரின் கருத்துக்கள் இருக்கும். கீதையின் பகவான் யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தைதான் ஆவார். கிருஷ்ணர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லை என்று மேலேயும் எழுதி வைத்திருக்க வேண்டும். அவர் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல முடியாது. பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அல்லவா? முக்கியமான விஷயமே இதுதான். இதில்தான் அனைவருமே குழப்பமாகிவிடுகிறார்கள். இங்கே வந்துவிட வேண்டும் என்று பாபா சொல்வதில்லை. சத்குருவை தம்மவராக்கிக் கொண்டீர்கள். பிறகு தமது வீட்டில் சென்று இருங்கள். ஆரம்பத்தில் உங்களின் பட்டி நடந்தது. சாஸ்திரங்களிலும் கூட பட்டி என்பது உள்ளது. ஆனால் பட்டி என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை யாரும் அறிவதில்லை. செங்கல்லின் பட்டி இருக்கிறது. இதில் சில பக்குவமடைந்து சில லேசாகவும், அதாவது வேகாமல் வெளிப்படுகின்றன. இங்கும் கூட பாருங்கள், தங்கம் இல்லை, மற்றபடி கல் முள் போன்றவை இருக்கின்றன. பழைய பொருட்களுக்கு மதிப்பு அதிகம். ஷிவ் பாபாவுக்கு தேவதைகளுக்கு மதிப்பிருக்கிறதல்லவா? சத்யுகத்தில் மதிப்பு குறித்த விஷயமே இருப்பதில்லை. அங்கே பழைய பொருட்கள் அமர்ந்து தேடிக்கொண்டிருப்பதில்லை. அங்கே வயிறு நிரம்பியிருக்கும். எதையும் தேடக்கூடிய தேவை இருக்காது. நீங்கள் தோண்டக்கூடிய அவசியமும் இருக்காது. துவாபரத்திற்கு பிறகு தோண்டுவது தொடங்குகிறது. வீடு கட்டுகிறார்கள். ஏதாவது பொருள் வெளிப்படுகிறது எனும் போது கீழே ஏதோ இருக்கிறது என்று புரிந்து கொள்கின்றனர். சத்யுகத்தில் உங்களுக்கு எதுவும் கவலை இருக்காது. அங்கே தங்கமே தங்கமாக இருக்கும். செங்கல்லே தங்கத்தாலதானதாக இருக்கும். கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ, என்ன பதிவாகியுள்ளதோ அது காட்சியாக தெரியும். ஆத்மாக்கள் அழைக்கப்படுவது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இதில் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு வினாடியும் நடிப்பு இருக்கும், பிறகு மறைந்து போகும். இது படிப்பாகும். பக்தி மார்க்கத்தில் பல மடங்கள் இருக்கின்றன.
உங்களுடைய இந்த படங்கள் அனைத்தும் அர்த்தம் நிறைந்ததாக உள்ளன. அர்த்தமில்லாத படங்கள் எதுவும் இல்லை. பிறருக்கு நீங்கள் புரிய வைக்காதவரை யாரும் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. நீங்கள் ஈஸ்வரிய வம்சம் அல்லது குலத்தை சேர்ந்தவர்கள். ஈஸ்வரன் வந்து வம்சத்தை தான் ஸ்தாபனை செய்கிறார். இப்போது உங்களுக்கு ராஜ்யம் எதுவும் கிடையாது. ராஜ்யம் இருந்தது, இப்போது இல்லை. தேவி தேவதைகளின் தர்மமும் கண்டிப்பாக உள்ளது. சூரிய வம்ச சந்திர வம்சத்தின் ராஜ்யம் இருக்கிறதல்லவா? கீதையின் மூலம் பிராமண குலமும் உருவாகிறது. சூரிய வம்சத்தின் சந்திர வம்சத்தின் குலமும் உருவாகிறது. வேறு எதுவும் இருக்க முடியாது. குழந்தைங்களாகிய நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டு விட்டீர்கள். பெரிய பிரளயம் ஏற்படும் என்று முன்பு புரிந்து கொண்டிருந்தார்கள். கடலில் ஆளிலையில் கிருஷ்ணர் வருவார் என பின்னர் காட்டுகின்றனர். முதல் நம்பரில் ஸ்ரீகிருஷ்ணர் தான் வருவார் அல்லவா? மற்றபடி கடலின் விஷயம் அல்ல. இப்போது குழந்தைங்களாகிய உங்களுக்கு மிக நல்ல புத்திசாலித்தனம் வந்துள்ளது. ஆன்மீக படிப்பை நல்ல விதமாக படிப்பவர்களுக்கு குஷி ஏற்படும். நல்ல விதமாக படிப்பவர்கள்தான் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைவார்கள். ஒருவேளை யாரிடமாவது மனம் ஈடுபட்டு விட்டது என்றால் படிக்கும் சமயம் கூட அவர் நினைவில் வருவார். புத்தி அங்கே போய்விடும். ஆகையால் படிப்பு பிரம்மச்சரியத்தில் நடக்கிறது. ஒரு தந்தையை தவிர வேறு எங்கும் புத்தி போகக்கூடாது என்று இங்கே குழந்தைங்களாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் பலருக்கு பழைய உலகம் நினைவில் வந்துவிடுகிறது என்பது தெரியும். பிறகு இங்கே அமர்ந்திருந்தாலும் கேட்பதே இல்லை. பக்தி மார்க்கத்திலும் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். சத்சங்கத்தில் அமர்ந்தபடி புத்தி எங்கெங்கோ ஓடியபடி இருக்கிறது. இது மிகவும் பெரிய வலிமை மிக்க கடினமான பரீட்சையாகும். சிலர் அமர்ந்திருப்பது போல் இருந்தாலும் கேட்பதே இல்லை. பல குழந்தைகளுக்கு குஷி ஏற்படுகிறது. எதிரில் குஷியில் ஊஞ்சலாடியபடி இருப்பார்கள். புத்தி தந்தையிடம் சென்றது என்றால் பிறகு இறுதி நிலைக்கு தகுந்தார் போன்ற கதி ஏற்படும். இதற்காக மிகவும் நல்ல முயற்சி செய்ய வேண்டும். இங்கே உங்களுக்கு மிகவும் அதிகமான செல்வம் கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சில குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒன்று, வெற்றி மாலையின் மணியாவதற்காக மிகவும் நல்ல முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் இனிமையானவர் ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இரண்டு, யோகம்தான் பாதுகாப்பிற்கான கேடயமாகும். ஆகையால் யோக பலத்தை சேமிக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்காக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: அவநம்பிக்கையின் சிதையில் அமர்ந்துவிட்ட ஆத்மாக்களுக்கு புதிய வாழ்க்கையை தானமாக அளிக்கக்கூடிய திரிமூர்த்தி பிராப்திகளால் நிரம்பியவர்கள் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் தந்தை மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் எப்போதும் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான திரிமூர்த்தி வரதானம் பிராப்தியாகிறது. எந்த குழந்தைகள் இந்த மூன்று பிராப்திகளிலும்
நிரம்பியவர்களாக இருக்கின்றனரோ அவர்களின் குஷியின் அதிர்ஷ்டம் நிறைந்த மலர்ந்த முகத்தை கண்டு மனித வாழ்வில் வாழக்கூடிய ஊக்கம் உற்சாகம் வந்துவிடும். ஏனெனில் இப்போது மனிதர்கள் வாழ்ந்திருந்தாலும் அவநம்பிக்கையின் சிதையில் அமர்ந்து விட்டுள்ளனர். இப்போது இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு மறுபிறவி கொடுங்கள். புதிய வாழ்க்கையை தானமாக கொடுங்கள். சதா இந்த மூன்று பிராப்திகளும் நமது பிறப்புரிமை என்பது நினைவில் இருக்க வேண்டும். மூன்றின் தாரணைகளுக்கு இரட்டை அடிக்கோடு இடுங்கள். ஸ்லோகம்: விடுபட்டவர் மற்றும் அதிகாரியாகி கர்மத்தில் வருவது இதுவே பந்தன முக்தி நிலையாகும். ஓம் சாந்தி.